இன்னைக்கு நம்ம சீடை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துப்போம். லீவில் பசங்க இருக்கிறதுனால ஏன்னா ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சீடை சுட போகிறோம். இது இட்லிக்கு போடுற அரிசியை ஒரு படி போட்டிருக்கேன். நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு இதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ 1 படி அரிசிக்கு 100 பொட்டுக்கடலை இதை வதக்கி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சளிச்சு மாவு மாரி எடுத்துக்கணும். அதை இது மாதிரி பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்சியில் தூள் பண்ணி சலாடையில் சளிச்சுப்போம். இந்த மாதிரி கெட்டியாக உப்பு போட்டு மாவை நல்லா கெட்டியாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இந்த பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் அடித்து தூள் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த மாவு, இந்த அளவுக்கு டால்டா. டால்டா போட்டோம்னா நல்லா ஈஸியாக கடிக்கிறாப்புல நல்லாயிருக்கும். இதில் 3 பசைஞ்சி துணி போட்டு அதில் உருட்டி போட்டோம். இதே மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக வரும் ஒரு காட்டன் துணியை கீழே போட்டு அதில் அப்படி உருட்டி போட்டுக்கணும். இதே மாதிரி உருட்டி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒன்றோட ஒன்று தட்டாத அளவுக்கு காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். இப்போ அடி கனமாக ஒரு பாத்திரத்தை வச்சு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சீடையை எடுத்துகிட்டு வந்து இதை போட மாட்டேன். இந்த மாதிரி நல்லா காய விட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது. புழுங்கு அரிசி அது மாதிரி போட்டு நம்ம செய்யும்போது தேங்காயெலாம் அதிலே போட்டிருக்கோம், பொட்டுக்கடல மாவு போட்டிருக்கோம், நல்லா பல பொறம் இருக்கும். அது அண்ணியில் வந்து உங்களுக்கு வெடிக்காது. மொறு மொறுன்னு சீடை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.